ஆண்ட்ராய்டு போனை திருடிவிட்டு ஆண்ட்ராய்டு போன் கடையிலேயே விற்க முயன்ற செல்போன் திருடர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்துள்ள திருத்தேரி பகுதியை சேர்ந்தவர் வினோத்குமார் இவர் திருத்தேரி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஓம் சக்தி மொபைல்ஸ் என்ற கடை வைத்து நடத்தி வருகின்றார் இந்நிலையில் நேற்று இரவு அவருடைய கடையை மர்ம நபர்கள் இருவர் பூட்டை உடைத்து கடையில் இருந்த சுமார் நான்கு லட்சம் மதிப்புள்ள முப்பத்தி ஐந்து செல்போன்களை திருடி சென்றனர் இதுகுறித்து குறித்து வினோத் மறைமலைநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் தொலைந்து போன செல்போன்களின் மாடல்கள் குறித்து காவல்துறையினர் குறித்து கொண்டு செல்போன் கடைகளுக்கு தகவல் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் நபர்கள் இருவர் முப்பதுக்கும் மேற்பட்ட செல்போன்களை கோயம்பேடு அருகே உள்ள கடையில் விற்க முயற்சி செய்தது காவல்துறையினருக்கு தெரியவந்தது இதனை அடுத்து உடனடியாக காவல்துறையினர் விரைந்து சென்று அந்த இருவரை கைது செய்தனர் இதனை அடுத்து கைது செய்த இரண்டு நபர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் மறைமலைநகர் பகுதியில் இந்த செல்போனை திருடியதாக ஒப்புக்கொண்டனர் இதனை அடுத்து இரண்டு குற்றவாளிகளும் மறைமலைநகர் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்த இருவரி அதே சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியை சேர்ந்தவர் என்பதும் மிட்டா அஜித் மற்றும் அந்தோனிதாஸ் என்பதும் விசாரணையில் வந்தது. இந்நிலையில் இருவரும் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது